வறட்சியால் தண்ணீர் இன்றி இறக்கும் ஒட்டகச்சிவிங்கிகள். கென்யாவில் வறட்சி காரணமாக தண்ணீர் உணவு கிடைக்காமல் ஒட்டகச்சிவிங்கிகள் கொத்து கொத்தாக இறந்து கிடக்கும் காட்சிகள் சமூக ஊடகங்களில் பரவி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளன. கிழக்கு ஆப்பிரிக்காவைச் சேர்ந்த கென்யாவில் இந்த ஆண்டு பருவமழை வழக்கத்தை விட 30% குறைவாக பெய்திருக்கின்றது. இதனால் அங்கு கடும் வறட்சி ஏற்பட்டிருக்கின்றது. நீர்நிலைகள் வற்றிவிட்டதால் ஒட்டகச்சிவிங்கிகள் உட்பட்ட பிராணிகள் தண்ணீர் உணவின்றி செத்து மடிகின்றன. சமீபத்தில் இங்குள்ள வனவிலங்கு சரணாலயத்தில் 6 ஒட்டகச்சிவிங்கிகள் இறந்து கிடக்க காணப்பட்டன. இதுகுறித்து இந்த சரணாலயம் அமைந்திருக்கின்ற ஈரப் கிராப் நிர்வாக துணைத் தலைவர் அப்தி கரீம் கூறும் பொழுது, வறட்சியினால் நீரின்றி வனவிலங்குகள் இறப்பது அதிகரித்து வருகின்றது. வனவிலங்கு சரணாலயத்தைச் சேர்ந்த 6 ஒட்டகச்சிவிங்கிகள் தாகம் தீர்ப்பதற்காக அருகிலுள்ள வறண்ட நீர்நிலைக்கு சென்றிருக்கின்றன. அப்போது ஒட்டகச்சிவிங்கிகளின் கால்கள் களிமண் பரப்பில் சிக்கி ஆழமாக இறங்கிவிட்டதால் அவை மேலே வர முடியாமல் உணவின்றி கிடந்து சில நாட்களில் இறந்தன. இதுகுறித்து தெரிய வந்ததும் வறண்ட நீர்நிலை மாசுபடுவதை தவிர்க்க ஒட்டகச்சிவிங்கிகள் அங்கிருந்து அகற்றப்பட்டு வேறிடத்தில் வைக்கப்பட்டன. ஒட்டகங்கள் நீரின்றி இறந்து கிடக்கும் காட்சி சமூக ஊடகங்களில் வெளியாகி விலங்குகள் நல ஆர்வலர்களிடையே சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. கென்யாவில் மட்டும் 4000 ஒட்டகச்சிவிங்கிகள் வறட்சி காரணமாக இறக்கும் ஆபத்து இருப்பதாக வனவிலங்கு ஆர்வலர்கள் தெரிவித்திருக்கின்றனர். டிவிஐ யூடியூப் சேனலில் இணைந்திருக்கும் நேர்கள் அனைவருக்கும் எமது நன்றி. எமது காணொலி தொகுப்புகளை தொடர்ந்து நீங்கள் பார்வையிடுவதற்கு கீழிருக்கின்ற பெல் பட்டனை அழுத்துவதனூடாக நோட்டிபிகேஷனில் பல காணொலி தொகுப்புகள் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். அருகில் இருக்கின்ற முக்கிய காணொலி தொகுப்புகளையும் பார்வையிட தவறாதீர்கள்.